தற்சமயம் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இலங்கையில் நிலை கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இதனுடைய தாக்கத்தினால தற்பொழுது புதுச்சேரி காரைக்கால் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் சிறப்பாக நீண்ட நேரமாக மழை மேகங்கள் திரண்டு காணப்படுவதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க வட மாவட்டங்களினுடைய உட்பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருக்கிறது. அதிலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. இப்பொழுது இந்த குரல் பதிவின் வாயிலாக அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை நாம் தெளிவாக விவாதிக்க இருக்கிறோம். அடுத்த 24 மணி நேரத்திலும் தமிழகத்தில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் உட்பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பாக இந்த குரல் பதிவின் வாயிலாக நாம் விரிவாக விவாதிக்கலாம். அது மட்டுமல்லாது கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தையும் இந்த குரல் பதிவின் இறுதியில் உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். இவை தவிர்த்து தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாகவும் சில விஷயங்களை இந்த குரல் பதிவில் நாம் விவாதித்து விடலாம். வாங்க, நேரத்தை விரையமாக்காம நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 29/10/2021, அதாவது அக்டோபர் மாதம் 29/2021. இப்பொழுது நேரம் பிற்பகல் 1:30 மணியாகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடர் படங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது இன்றைய காலை நேர குரல் பதிவிலும் மற்றும் எழுத்துப்பூர்வமான பதிவுகளிலும் சரி, அதே போல் நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவுகளிலும் சரி, நான் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே புதுச்சேரி மாவட்டத்தில் புதுச்சேரி நகர பகுதிகளிலும் மிக சிறப்பாக மழை மேகங்கள் ஊடுருவி அவ்வப்பொழுது மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. தற்சமயமும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரேடார் படங்களில் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. புதுச்சேரியை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் மிக சிறப்பாக காற்று குவிந்து கொண்டிருக்கிறது. அந்த கடல் பகுதிகளிலிருந்து மழை மேகங்கள் அவ்வப்பொழுது புதுச்சேரி நகர பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க தற்பொழுது பார்த்தீர்களானால் பெரும்பாக்கம் ஏறையூர் சுற்றுவட்டார பகுதிகள் திருக்கனூர் அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் புதுச்சேரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரி அரியாங்குப்பம் இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகள், புதுச்சேரி தவளக்குப்பம் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள், வில்லியனூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவைகளை தவிர்த்து நாம் பார்க்கும்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் திருவண்ணைநல்லூர் சுற்றுவட்டார பகுதியில், திருவண்ணைநல்லூர் கேதர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதியில், விழுப்புரம் திருவண்ணைநல்லூர் கேதர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. செங்குறிச்சி உளுந்தூர்பேட்டை அருகிலும் மழை மேகங்கள் தற்போது பதிவாகி கொண்டிருக்கிறது. பரங்கிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ச்சியாக பார்த்தீர்களே ஆனால் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த இடங்களில் மழை மேகங்கள் குவிந்து வருவதன் தாக்கத்தினால பரங்கிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ச்சியான கனமழை சில இடங்களில் பதிவாகி கொண்டிருக்கலாம். அது தொடர்ச்சியான மழை பதிவாகும், அவ்வப்பொழுது கனமழையும் வந்து பதிவாகும். பரங்கிப்பேட்டை மணிக்கொள்ளை கிள்ளை சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. பரங்கிப்பேட்டை புவனகிரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சேத்தியாதோப்பு சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் சேத்தியாதோப்பு புவனகிரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நெய்வேலி அருகிலும் அவ்வப்பொழுது மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. பரங்கிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் அடுத்த 24 மணி நேரத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக பரங்கிப்பேட்டை சீர்காழி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. காரைக்காலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. அதேபோல் காரைக்கால் புதுச்சேரி இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளை ஒட்டிய அந்த கடல் பகுதிகளிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் தொடர்ந்து திரண்டு கொண்டுதான் இருக்கிறது. காரைக்கால் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரைக்கால் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதியில் உட்பட டெல்டா மாவட்ட கடலோர பகுதியிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம். திருவாரூர் மாவட்டத்திலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க வேலூர் மாவட்டத்திலே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்திலே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ராணிப்பேட்டை ஆற்காடு மற்றும் ராணிப்பேட்டை ஆரணி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆற்காடு ஆரணி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஆற்காடை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திருத்தணிக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா திருத்தணி நகர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அற்றாம்பாக்கம் அருகில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில், அங்கே மொத்தத்தில் திருத்தணி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கையில்
திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. ஏலகிரி அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இவைகள்லாம் ஒரு புறம் இருக்க, தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டுதான் இருக்கிறது. தூத்துக்குடி மற்றும் நெல்லை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் நீண்ட நெடிய நேரமாக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தற்சமயமாக பார்த்தீங்கன்னா கடம்பூர் கயத்தார் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் கோவில்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், கோவில்பட்டி எட்டயபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள், கோவில்பட்டி கயத்தார் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள், நெல்லை ஒட்டப்பிடாரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதே போல் ஒட்டப்பிடாரம் மற்றும் சாயல்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் வேம்பாறு சுற்று வட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாநகர் பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை தூத்துக்குடி மாவட்டத்தில் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் குறிப்பாக அந்த சாயல்குடியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்க. கோவை மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. பெரிய நாயக்கன் பாளையம் சுற்று வட்டார பகுதிகளில், ஆனைக்கட்டி பெரிய நாயக்கன் பாளையம் இடைபெற்றக்கூடிய பகுதிகளில், மேட்டுப்பாளையம் ஆனைக்கட்டி இடைபெற்றக்கூடிய பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. திருப்பூர் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட திருப்பூர் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. திருப்பூர் குன்னத்தூர் இடைபெற்றக்கூடிய பகுதிகளில் அதே போல் பார்த்தீர்களேயானால் திருப்பூர் மற்றும் பெருந்தூரை இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும் திருப்பூரை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. திருப்பூர் பல்லடம் இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு மழை மேகங்கள் தற்சமயம் ரேடார் படங்களில் பதிவாகிக் கொண்டுதான் இருக்கிறது. உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது அடுத்த 24 மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னாக்கா உட்பகுதிகளிலே மழை பதிவாகலாம். அதாவது ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கூட சில இடங்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது. தென் மாவட்டங்களிலே சில இடங்களில் வலுவான மழை பதிவாகலாம். குறிப்பிட்டு சொன்னோம்னாக்க நெல்லை மாவட்டம் வடக்கு பகுதிகளில், அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடமேற்கு பகுதிகளில் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தென்காசி மாவட்டத்திலும் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகும். கடையநல்லூர் ராஜபாளையம் இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம். அதே போல் கடையநல்லூர் கயத்தாறு இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகும் வாய்ப்புகள் இருக்கிறது. கடையநல்லூர் கோவில்பட்டி இடைபெற்றக்கூடிய பகுதிகள், அதே போல கடையநல்லூர் சாத்தூர் இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட வடமேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய நெல்லை மாவட்ட வடக்கு பகுதிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதியான ராஜபாளையம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாகவே இருக்கிறது. டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரம் என்பது மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாக தான் அமையிருக்கிறது. பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம். வட உள் மாவட்டங்களில் கூட இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரக்கோணம் ஆற்காடு சுற்று வட்டார பகுதிகள், காஞ்சிபுரம் மற்றும் ஆற்காடு இடைபெற்றக்கூடிய பகுதிகள், காஞ்சிபுரம் வேலூர் இடைபெற்றக்கூடிய பகுதிகள், அதேபோல் செஞ்சி திருவண்ணாமலை இடைபெற்றக்கூடிய பகுதிகள், திருக்கோவிலூர் மற்றும் திருவண்ணாமலை இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். திருக்கோவிலூர் செஞ்சி இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கடலூர் மாவட்ட உட்பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள், நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகள், தஞ்சாவூர் மாவட்டத்துடைய சில இடங்களில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்துடைய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். சிவகங்கை மாவட்ட பகுதிகள், ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும். அடுத்த 24 மணி நேரத்திலும் தமிழகத்தில் சிறப்பான தரமான சம்பவங்கள் அரங்கேறும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்களும் இருக்க முடியாது. மதுரை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். பாலக்காடு கணவாய் பகுதிகளிலும் மழை பதிவாகும். கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மழை பதிவாகலாம். கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் பரவலாக மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் பார்த்துருக்கலையானால் பொள்ளாச்சி தாராபுரம் இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோம்னால் திருப்பூர் மாவட்டத்துடைய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம். ஈரோடு மாவட்டத்துடைய சில இடங்களில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மதுரை மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும். மதுரை மாநகரின் சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மதுரை திண்டுக்கல் இடைபெற்றக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதியிலும் மழை பதிவாகலாம். தேனி மாவட்டத்திலும் மழை வந்து பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரைக்குடி புதுக்கோட்டை இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. விளாத்திக்குளம் மற்றும் நரிக்குடி இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளில், அதே போல் அருப்புக்கோட்டை மற்றும் விளாத்திக்குளம் இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களது பகுதியின் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். கமுதி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். திருச்சி மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும். திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களின் சில இடங்களிலும் வலுவான
மிதமான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக அரியலூர் மாவட்டத்தில், குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகலாம். தஞ்சை திருச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தஞ்சை புதுக்கோட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் வந்து மழை பதிவாகலாம் அடுத்த 24 மணி நேரத்தில். இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்றுமே பார்த்தீங்கன்னாக்கா நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் மழை பதிவாகலாம். காரைக்கால் மாவட்டத்திலும் மழை வந்து பதிவாகலாம். டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திலும் சில இடங்களில் சிறப்பான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளிலும் அவ்வப்பொழுது மழை பதிவாகிக் கொண்டு தான் இருக்கும். தற்சமயமே பார்த்தீங்கன்னா விட்டுவிட்டு மழை வந்து பதிவாகிக் கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் மிக சிறப்பான சூழல்கள் என்பது இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு, புதுச்சேரி கடலூர் மாவட்டங்களுக்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. சீர்காழி மற்றும் பரங்கிப்பேட்டை அதற்கு இடைபெற்றக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. சென்னை புதுச்சேரி இடைபெற்றக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில், குறிப்பாக கேளம்பாக்கம் புதுச்சேரி இடைபெற்றக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகலாம். அதே போல் மதுராந்தகம் புதுச்சேரி இடைபெற்றக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 24 மணி நேரம் என்பது தமிழகத்திற்கு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக தான் இருக்கிறது. நாமக்கல் திருச்சி இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் சில இடங்களிலும் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதிகாலை நேரங்களில், குறிப்பாக நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரங்களில் வடகடலோர மாவட்டங்களையும் மழை பதிவாகும், தென்கடலோர மாவட்டங்களையும் மழை பதிவாகும். டெல்டா மாவட்டங்களில் நல்ல சிறப்பான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த சுழற்சியானது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் மேற்கு நோக்கி நகரம் முற்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஆகையினால பார்த்தீங்கன்னாக்கா கடலோர பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். குறிப்பாக டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில், அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி, புதுச்சேரிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகலாம். புதுச்சேரி சென்னை இடைபெறக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வளோதான் தொடர்களை. இப்போது அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை இந்த குரல் பதிவில் நம்ம ஓரளவுக்கு விவாதித்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரைக்கும் நாகப்பட்டினத்தில் 122 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. காரைக்காலில் 100 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. திருவாரூரில் கிட்டத்தட்ட 80 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய எழுத்துப்பூர்வமான விரிவான மழை அளவுகள் பட்டியலை நமது தமிழ்நாடு.com இணையதளத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன். அவைகள் தொடர்பான தகவல்களும் வேறு சில இன்ஃபர்மேஷன்ஸும் அதே போல் அதனுடைய இணைப்பு முகவரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டிருக்கும். அவற்றை பயன்படுத்தி நீங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய எழுத்துப்பூர்வமான விரிவான மழை அளவுகள் பட்டியலை தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் நம்ம அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களையும் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரம் தொடர்பாக சில விஷயங்களையும் விவாதித்திருக்கிறோம். தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாகவும் சில விஷயங்களை நம்ம இந்த குரல் பதிவின் வாயிலாக பேசியிருக்கிறோம். இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம். ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.